ஜோஹர் பாருவில் மாமன்னரும் பிரதமரும் கடந்த திங்கட்கிழமை அசாம்படா சாப்பிட்ட உணவகத்திற்கு அவ்விரு முதன்மை தலைவர்களின் வருகை பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துள்ளது. டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுடன் சேர்ந்து அந்த சீன உணவகத்தில் மதிய உணவு உண்ட புகைப்படங்கள் முன்னதாக வைரலாகின. இதையடுத்து ஒரே நாளில் புகழின் உச்சிக்கு சென்ற அந்த உணவகத்தை தேடி மக்கள் கூட்டம் குவிந்து வருகிறது. டிக்டாக்கில் வைரலாகியுள்ள வீடியோவை பார்த்தால் உணவகத்தில் வழக்கத்திற்கு மாறாக அசாம்படாசை சுவைப்பதற்காக வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். சிறார் முதல் பெரியவர் வரை மூவின மக்களும் வரிசை பிடித்து நிற்கின்றனர். இந்நிலையில் வீடியோவின் கீழ் கருத்து பதிவிட்ட வலைத்தளவாசி ஒருவர், இப்படியே கூட்டம் கூடினால் கடையை வேறெங்காவது பெரிய இடம் பார்த்து மாற்ற வேண்டியதுதான் என்றார். கடையில் சாப்பிட்ட கிராபு உமாஸ் கோரேங் மீன் பதார்த்தமும் மிகவும் சுவையாக இருப்பதாக அவர் பாராட்டினார். த பவர் ஆஃப் அகோங் அபிஎம் என்ற ஹேஷ்டேக்களும் வைரலாகியுள்ளன. அணிவகுப்பில் கலந்து கொண்டவர்கள் சீன தேசிய கொடிகளை அசைத்த நிகழ்வில் தெலுங் இந்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நா கோர்மிங் சம்பந்தப்பட்டதாக கூறிய குற்றச்சாட்டு தொடர்பில் அவரிடம் பேரா பாஸ் ஆணையர் ரஸ்வான் ஜக்காரியா மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். பேரா பாஸ் முகநூல் பக்கத்தில் புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ரஸ்வான் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதோடு அந்த அணிவகுப்பில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரான நா கலந்து கொண்டதாக தாம் பொய்யான குற்றச்சாட்டு கூறியதையும் ஒப்புக்கொண்டார். அதேவேளையில் இரண்டு தனி நிகழ்வுகளின் குழப்பத்தினால் இந்த குற்றச்சாட்டு தோன்றியதாக அவர் தெளிவுபடுத்தினார். குற்றச்சாட்டுக்கு தான் நா கோர்மிங் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்டுக்கொள்வதோடு அந்த அறிக்கையும் நீக்கிவிட்டதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்று குற்றச்சாட்டுகளை மீண்டும் தெரிவிக்கப் போவதில்லை என்று உறுதியும் தெரிவிப்பதாக ரஸ்மான் பதிவிட்டுள்ளார். இடைநிலை பள்ளிகளில் பெருகி வரும் கட்டொழுங்கு பிரச்சனைகளை களைய இந்திய ஆலோசகர்கள் பள்ளியில் நியமிக்கப்பட வேண்டும் என்று மலேசிய தமிழ் பள்ளிகளின் கல்வி மேம்பாட்டு மற்றும் நலன்புரி சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மாணவர்களின் தனிப்பட்ட மற்றும் சமூக நலன்களுக்கு இந்திய ஆலோசகர்கள் வழங்கும் பங்களிப்பு இன்றியமையாதது. கலாச்சார புரிதல் மற்றும் மொழித்திறன் கொண்ட ஆலோசகர்கள் மாணவர்களின் உணர்ச்சி தேவைகளை அறிந்து அவர்களை முறையாக கையாள முடியும் என அதன் தலைவர் வெற்றிவேலன் தெரிவித்தார். இது கல்வி, சமூக மற்றும் நற்சிந்தனை வளர்ச்சியின் அடித்தளமாக செயல்படும் நிலையில் தகுதிமிக்க இந்திய வழிகாட்டலின் சேவையால் மாணவர்களின் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை உருவாக்க முடியும் என்றார் அவர். இந்த கோரிக்கை கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி மலேசிய கல்வி அமைச்சிடம் முறையாக முன்வைத்துள்ளதாகவும், அதற்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று விடியற்காலையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது சித்தியவான் பாலத்திற்கு அடியில் சிக்கிக்கொண்ட நால்வரை தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டனர். அதிகாலை மணி 1:31 அளவில் தீயணைப்புத்துறை அவசர அழைப்பு பெற்றதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான துணை இயக்குனர் ஜபருத்தீன் நூர் அகமது தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் வந்து சேர்ந்த போது சுங்காய் மஞ்சோங் ஆற்றி நீர்மட்டம் முழங்கால் அளவு இருந்ததோடு நீர் வேகமாக உயர்ந்து வருவதை கண்டனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு உதவ அருகில் உள்ள படகு துறையிலிருந்து ஒரு படகை அனுப்பும்படி தீயணைப்பு துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான தலைவர் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 2 ஆடவர்களும் 2 பெண்களும் மீட்கப்பட்டனர். இவர்கள் அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சபரோட்சி கூறினார். ஆஸ்கார் நாயகன் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் பிரிட்டனின் த்ரீநிதி லாபன் அமைப்பின் கௌரவ தலைவராக 5 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். த்ரீநிதி லாபன் இசை, நாடகம் மற்றும் சமகால நடனம் ஆகியவற்றுக்கான பிரிட்டனின் ஒரே காப்பகமாகும். இந்தியாவில் 125 ஆண்டுகால இசைக்கல்வி வரலாற்றை கொண்டுள்ள த்ரீநிதி லாபன் தமிழகத்தின் சென்னையில் உள்ள ரஹ்மானின் KM இசை காப்பகத்துடன் கொண்டுள்ள அணுக்கமான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் விதமாக இந்நியமனம் அமைகிறது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அக்காப்பகத்தின் பட்டமளிப்பு விழாவின் போது ரஹ்மானுக்கு அந்த கௌரவம் முறைப்படி வழங்கப்பட்டது. கிழக்கு பாரம்பரிய இசை, உலக இசை, மேற்கத்திய ஆர்கெஸ்ட்ரா இசை என அனைத்து இசைத்துறைகளிலும் சிறந்து விளங்கும் ரஹ்மானை கௌரவ தலைவராக பெறுவதில் த்ரீநிதி லாபன் பெருமை கொள்வதாக அதன் தலைவர் பேராசிரியர் ஆண்டனி பவுன் கூறினார். மாபெரும் இசை காப்பகமான த்ரீநிதி லாபன் கௌரவ தலைவர் பொறுப்பை கொடுத்து தம்மை பெருமைப்படுத்தியிருப்பதாக தமது ஏற்புரையில் குறிப்பிட்ட ரஹ்மான், பிரிட்டன் இந்தியா இடையிலான இசைத்துறை ஒத்துழைப்பு வரும் காலங்களில் மேலும் வலுவடையும் என நம்பிக்கை தெரிவித்தார். ரஹ்மானின் நியமனத்தை மேலும் கொண்டாடும் விதமாக அடுத்தாண்டு 25ஆம் தேதி லண்டனில் உள்ள பிரபல கச்சேரி அரங்கான பிளாக் ஹீட் ஹால்ஸில் இந்திய இசை கச்சேரிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரஹ்மானின் KM இசை காப்பகத்தை சேர்ந்த மாணவர்களின் படைப்புகள் அதில் இடம்பெறும் என த்ரீநிதி லாபன் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. ரஹ்மான் 2008ஆம் ஆண்டில் KM இசை காப்பகத்தை அமைத்ததிலிருந்து
பட்டறைகள், மாணவர் வேலைவாய்ப்பு, மாஸ்டர் வகுப்புகள் என இருதரப்பும் ஒத்துழைப்பு மேற்கொண்டு வருகின்றன. அதோடு வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு இசைக்கல்வி வழங்கும் நோக்கில் 2009 தொடங்கப்பட்ட ரஹ்மானின் சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா இசைக்குழுவுக்கும் த்ரிநிதி லாபன் ஆதரவளித்து வருவது குறிப்பிடத்தக்கது.